ஃபேமிலி, ஹாப்பி மார்னிங். இந்த மண்டே மோட்டிவேஷனில் நான் உங்கள் கூட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் அடிக்கடி தோணும். ஒருத்தவங்க மேலே வந்து நம்ம ரொம்ப லவ் அண்ட் கேரிங்காக இருப்போம், அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருப்போம். பட் அவங்கக்கிட்ட வந்து நமக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே இருக்காது. அவங்க நம்மளோட லவ் அண்ட் கேரை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம கொடுக்குற லவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அது திரும்ப நம்மக்கிட்ட எப்படி வரலான்றதுக்கான வழியை தேடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி சொல்ற அப்படின்றீங்களா, இப்ப நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா லவ் அண்ட் கேர் வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத விழுந்து விழுந்து பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த ரிப்ளையும் வரல. பட் அட் த சேம் டைம் நம்மள சுத்தி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நமக்கு சின்ன சின்ன வழிகள் மூலமா நமக்கு லவ் அண்ட் கேர் வந்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா நம்ம அதை ரெகனைஸ் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா, நான் அவங்க மேல தானே லவ் அண்ட் அட்ராக்ஷன் வச்சிருக்கேன், அவங்க மேல தானே நான் அவ்வளவு கேரிங்கா இருக்கேன், அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வரலையுன்னு சொல்லிட்டு நம்ம அதுலயே ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம மறந்துடுறோம். அண்ட் அதை நினைச்சு பார்க்கறதுக்கும் தவறிடும். பேசிக்கா சயின்ஸ் படி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கூட, எனர்ஜி கேன் நெய்தர் பி டிஸ்ட்ராய்ட் நார் பி கிரியேட்டட். ஒரு விதத்துல ஒரு எனர்ஜி டிஸ்அப்பியர் ஆகுது அப்படின்னா அட் த சேம் டைம் இட் வில் ரீ அப்பியர் ஃப்ரம் அனதர் ஃபார்ம். அதே மாதிரி தாங்க லவ்வும் ஒரு எனர்ஜி தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லவ் அண்ட் கேரை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோமோ இந்த யூனிவர்ஸ் நமக்கு அதுக்கு வட்டி குட்டிலாம் போட்டு பல மடங்கு நமக்கு திரும்ப எப்படி கொடுக்கணுன்றது தான் யோசிச்சுட்டே இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் ஒன்னே ஒன்றா, கீப் லவ்விங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற லவ் அண்ட் கேர் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற 1%ஐ விட 100% வந்து லவ் அண்ட் கேர் திரும்பி கிடைக்க தான் போகுது. ஸோ அதை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சரௌண்டிங்ஸில் உங்ககிட்டருந்து கிடைக்கிற சின்ன சின்ன லவ் அண்ட் கேர் அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுங்க, அதை அக்னாலேஜ் பண்ணவும் கற்றுக்கோங்க. யுவர் லைஃப் வில் பிகம் வெரி ஹாப்பி. திங்க் அபவுட் இட்.